எல்லாருக்குமே வணக்கம். என்னோட தென்காசி சுப்பிரமணியன் ஜன்னலுக்கு உங்க எல்லாத்தையுமே நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம் பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிஸ்டர் சங்கி கே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து இருக்காரு. அவர் வந்து தன்னை வந்து பகுத்தறிவாளர், திராவிடர், நாங்கெல்லாம் பிராமணியத்துக்கு எதிரானவங்கன்னு காட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்தியல்வாதி மாதிரி தன்னை காட்டிக்கொள்வாரு. ஆனா அவரோட தகவல்கள் எல்லாமே வந்து ஆரியத்துக்கு வந்து கூட்டம் சேர்க்கிற மாதிரியே தான் வந்து இருக்கு. அப்போ இவரும் வந்து அந்த ஆரியர்களும் திராவிடர்களும் வந்து ஒரே கூட்டணி தான், ஆரியத்தோட கிளை தான் திராவிடர்கள் நிறுவதற்கு. இவர் பேசிய தகவல்களும் வந்து பாத்தீங்கன்னா துணை சேர்க்கிற மாதிரி இருக்கு. ஆனா தமிழ் தேசியவாதிகள் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கோம் ஆரியத்தோட கிளை தான் வந்து திராவிடம்னு. அதுக்கு இவர் வெளியிட்ட வீடியோல சொன்ன தகவல்களும் கூட அதை உறுதிப்படுத்துற மாதிரி தான் இருக்கு. அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம், சரிங்களா? இதுதான் என்னோட சேனல்ல நீங்க பாக்குற மொதல் வீடியோ. அப்படின்னா, நான் தென்காசி சுப்பிரமணியன், ஒரு வரலாற்று வரைவியலாளர். நான் ஈழத்தை வந்து பாண்டியர்களோட ஒரு முக்கியமான நெய்தல் நில பிரிவை சேர்ந்தவங்க தான் வந்து கிமு 7ஆம் நூற்றாண்டுல ஈழம் முழுதும் ஆண்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 5 ஆய்வுக் கட்டுரைகளை தொகுத்து வந்து ஒரு நூலை வந்து வெளியிட்டு இருக்கேன். அதை நீங்க வந்து படிச்சீங்கன்னா நம்ம ஈழமே வந்து தமிழர்களோட உரிமையுடையதான்னு வந்து நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. காசு கொடுத்து வாங்க முடிஞ்சவங்க வாங்கி படிச்சுக்கோங்க. இல்லைன்னா அந்த அந்த புக்ல சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வந்து தொகுத்து வந்து ஒரு வீடியோவா கூட போட்டிருக்கோம். அது அதோட பிளேலிஸ்ட் லிங்க் எல்லாம் வந்துட்டு தமிழர் தேச தொல்லியல்னும் ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதோட லிங்கையும் நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல போய் பார்த்துக்கலாம். இதே மாதிரி தமிழ் தேசிய பார்வையில திரை விமர்சனங்கள், அரசியல் விமர்சனங்களுக்குன்னு தனித்தனி பிளேலிஸ்ட் இருக்கும். அதே மாதிரி ஆரம்ப கட்டத்தில் என்னோட காணொலிகள்லாம் சரியா வந்து ஒளி கேட்கல அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஒளி கேட்குற காணொலிகள்லாம் போட்காஸ்ட் தனி பிளேலிஸ்ட்ல போட்டிருக்கேன். அதையும் நீங்க பார்த்து வந்து தெரிஞ்சுக்கலாம். என்னோட சோசியல் நெட்ஒர்க்ல பின்பற்றணும்னா நீங்க வந்து என்னோட சேனல் பேனர்லையும் அபவுட் பேஜ்லையும் போனீங்கன்னா ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இந்த லிங்க் எல்லாம் வந்து இருக்கும். என்னோட பிளாக் ஸ்பாட் லிங்க், அப்புறம் நான் வெளியிட்ட நோடோட லிங்க், அது மூலமா என்னோட சோசியல் நெட்ஒர்க்ல நீங்க பின்பற்றிக்கலாம், சரிங்களா? இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த விஷயத்துக்கு வந்து வரும். இப்போ மிஸ்டர் சங்கி கே அவர் வந்து தன்னை பகுத்தறிவுவாதி மாதிரி காட்டிக்கிட்டு ஃபேக்ட் செக் பண்றேன்னு சொல்லிட்டு, அப்புறம் என்னென்ன சொல்றேன் பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு எபிசோடு போடுறேன்னு சொல்லிட்டு அந்த தவறான தகவல்களை கொடுக்கறத அவர் கருதக்கூடியவங்கள, அதாவது எப்படின்னு பாத்தீங்கன்னா திராவிட கருத்தியல் பேசுறவங்க செய்யற வெளியிட்ட தவறான தகவல்கள்லாம் அவர் வந்து டீபங்கோ இல்லை அதை வந்து தவறான தகவல்னா சொல்ல மாட்டாரு. ஆனால் அதை தவிர்த்து மித்த கருத்தியல் பேசுறவங்க கொடுக்குற தகவல் எல்லாத்தையும் வந்து தவறுனாலோ இல்லை சில சரியான தகவல்களை கூட வந்து அவர் தவறுனோ வந்து சொல்லி வந்து ஊரை ஏமாத்திட்டு இருக்காரு. இவர் வந்து தன்னோட எப்படி ஒரு பின்பத்தில் காட்டி ஒளிஞ்சுக்கிறாரு அப்படின்னா, வழக்கமாக திராவிடர்கள் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, நாங்கள்லாம் பகுத்தறிவுவாதிகள், ராமசாமிவாதி இப்படிலாம் சொல்லி ஏமாத்துவாங்க இல்லையா, அதே மாதிரி தான் இவரும் வந்து சொல்லி ஏமாத்திட்டு இருக்காரு. ஆனால் இவர் கொடுத்த தகவல்கள் எல்லாமே ஆரியர்களுக்கு ஆதரவாக தான், அந்த கருத்தியல் பேசுறவங்களுக்கு ஆதரவா தான் போய் முடியும். அதுக்கு வந்து ஒரு இவர் சொன்ன ஒரு தகவலை வந்து பார்க்கலாம், சரிங்களா? இப்போ இவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆரிய வைசிய செட்டியார்கள் வந்து 2005ஆம் ஆண்டை ஒட்டி அவங்களோட மக்கள் தொகை வந்து 18.5 கோடி வந்து இருந்துடாங்க. இப்போ இது வந்து எவ்வளவு பெரிய வடிகட்டின போய் எங்கிருந்து எடுத்தாரு அப்படிங்கிறதையும் வந்து சொல்லுறேன் நானு. அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆரிய வைசிய செட்டியார்கள் வந்து யாரு அப்படிங்கிறத கொஞ்சம் தெரிஞ்சுக்கும். அப்படின்னா தான் அவர் கொடுத்த அந்த கணக்கு வந்து ஆரியர்களுக்கு ஆதரவானது அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். ஆரிய வைசிய செட்டியார்கள் பாத்தீங்கன்னா கோமட்டி செட்டியார்களின் ஒரு கிளைப்பிரிவு, சரிங்களா? இந்த கோமட்டிய செட்டியார்ல ஆரிய வைசிய செட்டியார்கள் மட்டும் இல்ல, கலிங்க வைசிய செட்டியார்கள், திரிவர்ணிக வைசிய செட்டியார்கள், ஜெயின் கோமட்டி செட்டியார்கள், பேரி செட்டியார்கள்னு சொல்லப்படக்கூடிய பேரி வைசியர்கள் இவங்க எல்லாம் வந்து இருக்காங்க. இப்போ இந்த ஆரிய வைசிய செட்டியார் மட்டுமே 18.5 கோடி அப்படின்னு எடுத்துக்கிட்டா, அப்போ மித்த 4 கிளைகளும் வந்து ஏறக்குறைய ஒரு 15 கோடி இருப்பாங்களா? இப்போ இதுவே வந்து 90 கோடி வந்துடுது, இந்திய மக்கள் தொகையே வந்து தாண்டி வரும்போதே விட்டா. அப்போ இது இவங்க வந்து ஆரியர்களில் வைசிய வர்ணத்தில் ஒரு பிரிவுன்னு வச்சுக்குவோம். அப்போ மித்த வைசியர்கள்லாம், இந்த ஆரியர்களில் உள்ள மெர்ச்சன்ட்ஸ்லாம், அவங்கெல்லாம் அப்போ வந்து அவங்க மக்கள் தொகையெல்லாம் எவ்வளோ இருக்கும்? சரி, இப்போ ஆரிய அரசர்களை வந்து சங்க காலத்துல வந்து சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள்லாம், கனக விஜயர, அப்புறம் நெடுஞ்செழியன் மாதிரி பாண்டிய அரசர்கள்லாம் ஆரியர்கள் படை கடந்ததாகவும், அதே மாதிரி கரிகாலன்லாம் வந்துட்டு ஆரியர்களெல்லாம் எதிர்த்து இமயமலையில வந்து புலிக்கொடியெல்லாம் பொறிச்சாரு அப்படின்னு படிச்சுட்டு வரோம். இப்போ ஆரியர்கள்ல வந்து சத்திரிய வர்ணமும் வந்து இருக்கிறாங்க, சரிங்களா? இப்போ அவங்களோட மக்கள் தொகைலாம் எவ்வளோ இருக்கும்? அப்போ ஆரிய கூத்தர்கள்னு ஒரு சமூகத்தை வந்து சங்க இலக்கியத்தில் வந்து சொல்கிறாங்க. அவங்க வந்து நான் கொஞ்சம் அதை ஆய்வு செஞ்சு பார்த்ததில் அவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து வேவு பார்த்துட்டு வந்து மோரியர்கள், வடுகர்கள்லாம் அப்படி தலை
தமிழ்நாட்டுக்குள்ள படையெடுக்கலாம்னு வந்து சொல்லியிருப்பாங்கன்னு தான் எனக்கு தோணுது. அதை ஆய்வு செஞ்சு பார்க்கல. அப்போ அவங்க எல்லாம் வந்து சூத்திரவர்ணத்துல வருவாங்கன்னு வச்சுக்கோமே, அப்போ அவங்க எல்லாம் வந்து எவ்வளோ மக்கள் தொகை இருப்பாங்க? அதாவது டான்சிங் கம்யூனிட்டிஸ் இருக்காங்க இல்லையா, ஆரிய கூத்தர், அவங்க எல்லாம் யாரு அப்படிங்கிறத நம்ம அடுத்து வரக்கூடிய காணொலிகளில் பார்ப்போம். அவங்களோட மக்கள் தொகையெல்லாம் அப்போ எவ்வளோ இருக்கும்? இப்போ ஆரிய பிராமணர்களோட கிளை தான் வந்து திராவிடர்கள் அப்படிங்கிறத நான் நிறைய காணொலியில் சொல்லிட்டு வரேன். தமிழ் தேசியவாதிகள் நிறைய ராஜதரங்கிணி இந்த மாதிரி பல நூல்கள்ல இருந்து சான்றுகள் எடுத்து சொல்லிட்டு வராங்க. நான் வந்து தொல்காப்பியர்களோட அந்த அவர் எழுதின அந்த நூலுக்கான உரை நூல்கள்ல வந்துட்டு பஞ்ச திராவிடம் அப்படிங்கிறதே பிராமணர்களோட ஒரு பிரிவு தான், அது வந்து வேங்கடத்துக்கு வடக்குல தான் வந்திருந்ததுன்னு சொல்லி தொல்காப்பிய உரை நூல்கள்லாம் வச்சு பழைய வீடியோலாம் வந்து போட்டிருக்கேன். இப்போ இந்த ஆரிய கிளையை சேர்ந்தவங்க தான் திராவிடர்கள். அப்போ நான் கூட சொல்லல பார்த்தீங்கன்னா, அந்த கோமட்டி செட்டியார்களில் வந்து ஜெயின் கோமட்டிகள் இருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன். இந்த ஜெயினில் உள்ள ஒரு பிராமண பிரிவு தான் வந்து திராவிட பிராமணர்கள். இவங்களை ப்ராக்ரிட்லாம் பார்த்தீங்கன்னா திரமிலாஸ்ன்னு சொல்லுவாங்க சரிங்களா. மதுரையில் வந்து களப்பிரர் காலத்தில் வஜ்ர நந்தி ஆரம்பித்த நந்தி சங்கத்தோட கிளை, நந்தி கணத்தோட கிளை சங்கமான திரமீல சங்கமாக இருக்கட்டும், இல்லை ராகுல் டிராவிடா இருக்கட்டும், அப்புறமா வந்து சாணக்கியர் ஆகட்டும். சாணக்கியர் காலத்துல தான் வந்து மௌரியர்களை வந்து அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு மேல வந்து படையெடுக்க ஏவி விடுறாரு. அதாவது அதுக்கு பதில் அதுக்கு வந்து வேதபாக்கத்துக்கு வந்து சந்திரகுப்த மௌரியரை வந்து மதம் பரப்புறேங்கிற பேர்ல நந்தி மலைகளை அனுப்பி விட்டாரு. இந்த மாதிரி சதிகள் எல்லாம் செஞ்சவர் திரமீலா என சொல்லக்கூடிய ஜெயின் பிராமணர்கள் தான். வஜ்ர நந்தியும் ஒரு ஜெயின் பிராமணர் தான். அதனாலதான் ஜெயின் சமூகத்துல அந்த கோமட்டி செட்டியார்களும் வந்து இருக்கிறாங்க. அப்ப இவங்க எல்லாம் வந்து ஒரு ஆரியத்தோட கிளை பிரிவுகள் தான் சரிங்களா. அப்போ ஆரியத்தோட கிளை தான் திராவிடம்னு வந்து நாம சொல்லிட்டு வரோம். இப்போ இவங்க திராவிடருங்கிற பேர்ல வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு ஐடென்டிட்டியை வச்சுக்கிட்டு ஆரியத்துக்கு ஆதரவாக தான் அவங்க வேலைகளை வந்து செஞ்சுக்கிட்டே வராங்க. இப்போ இந்த ஆரிய வைசிய செட்டியார்கள் மட்டுமே 18.5 கோடி அப்படின்னு எடுத்துக்கிட்டா, அப்போ மித்த 4 கோமட்டி செட்டியார்களோட கிளை பிரிவுகள் இந்த ஆரிய செட்டியார் ஆரிய வைசியர்கள்ல பார்த்தீங்கன்னா இந்த கோமட்டிகள் மாதிரி வேற நிறைய இருக்கிறாங்க. இப்போ அவங்களோட மக்கள் தொகை, ஆரியர்கள் உள்ள மித்த 3 வர்ணங்களோட மக்கள் தொகை, இதெல்லாம் எடுத்தா உலக மக்கள் தொகையை தாண்டி போயிருந்தேன் மிஸ்டர் சங்கிக்கு சொல்றபடி ப்ரொஜெக்ட் பண்ணி பார்த்தா. அப்போ வந்து இவங்க ஆரியத்துக்கு வந்து ஆதரவாக தான் வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த மக்கள் தொகையை வந்து தப்பா வெளியிட்டதுலே வந்து நாம தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு அவர் எப்படி வந்து எடுத்தாரு அப்படின்னு பார்ப்போமா. அவர் வந்து அவரோட சேனல்ல என்ன சொல்றாரு, வாட்ஸ்அப் வதந்திகள் எல்லாம் வச்சுட்டு முன்னோர்கள் என்ன முட்டாள்களா என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேரை எதிர்த்து பேசிட்டு இருக்காரு இல்லையா. அவர் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட காணொலிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு சிற்பங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைய மாடர்ன் டெக்னாலஜி கூட ஃபாலோ கூட பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி எல்லாம் வீடியோ போட்டிருந்தாரு. அவர் இதுல வந்து நிறைய பேரு பார்வையாளர்கள் பார்க்க 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 அவருக்கு வந்து வியூவர்ஸ் கூட கூட கூட, அப்புறம் திராவிட தரப்புல எல்லாம் நிறைய நண்பர்கள் அவரோட போடுற வீடியோவை வந்து நிறைய பரப்ப ஆரம்பிக்க அவருக்கு அந்த திராவிட தரப்பு வந்து வசதியான ஒரு வாய்ப்பா வந்து போயிடுச்சு. அந்த இதுல வந்துட்டு சேஃப்டியா உட்கார்ந்துக்கிட்டு தமிழ் தேசியவாதிகள் யாராவது இல்லை தமிழ் சார்ந்து ஆய்வு செய்யக்கூடியவங்க யாராவது பேசினாங்கன்னா அதை வந்து எதிர்த்து அவங்க எல்லாம் வந்து முட்டாள்கள்ங்க மாதிரி பதிவு பண்றது இப்படி எல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ மெயினா வந்து கிண்டல் பண்ணக்கூடிய எல்லாம் வாட்ஸ்அப் செய்திகள் தான். ஆனா அதே வீடியோல வந்து அவர் பார்த்தீங்கன்னா இப்படி வந்து ஒரு மொபைல் எடுத்துட்டு இப்படி பார்ப்பாரு, இந்த ஆரிய வைசிய செட்டியார்கள் வந்து 18.5 கோடி அப்படின்றாரு. அப்ப அதுவே வந்து ஒரு வாட்ஸ்அப் வதந்தி தான், புரியுதுங்களா. அப்போ இதான் மிஸ்டர் சங்கிக்கு வந்து ஆரியர்களுக்கு ஆதரவா பண்ணக்கூடிய அரசியல். ஆனா போடக்கூடிய முகமொடி திராவிட முகமொடி, திராவிட முகம் திராவிடமே வந்து ஒரு ஆரிய கிளைன்னு வர நாம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ அதெல்லாம் வந்து கவனிச்சு பார்க்க வேண்டியிருக்கு. அப்ப அவரே வந்து ஒரு வாட்ஸ்அப் தகவல் சேகரிப்பாளர் தான் இருக்காரு. அவருமே முறையா கூகுள்ல தேடியோ இல்ல அதுக்கான ஆவணங்களையோ இல்ல அந்த ரிலேட்டட் வெப்சைட்ல போய் மக்கள் தொகையை வந்து ப்ரொஜெக்டட் சென்சஸ் பண்ணி சொல்ற முறையோ வந்து அறிஞ்சவரே கிடையாது. இதெல்லாம் எளிமையா வந்து கொஞ்சம் தேடி பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம் எப்படி ப்ரொஜெக்டட் சென்சஸ் வந்து பழைய மக்கள் தொகையை வச்சு இந்த கால மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி மாற்றி சொல்லலாம். அந்த அறிவு கூட இல்லாதவரா இருக்காரு சரிங்களா. இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆரிய வைசிய செட்டியார்கள் இது வந்து ஒரு மனிதாபிமானம் தொடர்பான விஷயம் சரிங்களா. இதுல வந்துட்டு நம்ம அந்த ஆரிய வைசிய செட்டியார்கள் ஆரியர்கள் அப்படின்னு வந்து பார்க்க வேண்டாம். இது வந்து ஒரு மருத்துவம் சார்ந்த ஒரு விஷயம் சரிங்களா. அது என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஆரிய வைசிய செட்டியார்களுக்கு ஏதோ ஒரு என்சைம்ஸ் ஏதோ கம்மியா இருக்கும். அது உண்மையா அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியல, நான் எனக்கு அந்த மருத்துவத்துறை பத்திலாம் அதிகமா தெரியாது. அதனால அவங்களுக்கு ஏதோ அனஸ்தீசியா அதாவது இந்த மயக்க மருந்து கொடுப்பாங்க இல்லையா, அப்படி குடுக்கையில வந்து அந்த அனஸ்தீசியா டாக்டர்ஸ் வந்து ஏதோ
நம்ம வந்து அந்த அந்த ஆரியவைசி செட்டியார்கள் மாதிரி யாராவது ஒருத்தங்க வந்து போனாங்கன்னா அவங்க அந்த என்சைம்ஸ் கம்மியா இருக்கனால அனஸ்தீசியா கொடுத்தா ஏதோ ப்ராப்ளம் வரும்ங்க மாதிரி சொல்றாங்க. அது எவ்வளவு உண்மைங்க எனக்கு தெரியல, அதை பத்தி நான் எதுவும் ரெஃபர் பண்ணல. இது வந்து ஒரு உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் சரிங்களா. ஆனால் இந்த இதை மனிதாபிமானத்தின் அடிப்படையில தான் நம்ம அணுகணும், அதுல வந்து மாற்று கருத்து இல்லை. ஆனா அதுல வந்து அவர் ஒண்ணு சொல்றாரு, இந்த அனஸ்தீசியா டாக்டர்ஸ் வந்து இந்த ஆரிய வைசிய செட்டியார்கள் மாதிரியா இருக்காது, அனஸ்தீசியா கொடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா உங்களோட கம்யூனிட்டி என்னன்னு கேட்கறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து இருக்கு. ஏ செட்டியார் ப்ராப்ளம்னு சில நியூஸ் பேப்பர்ல எல்லாம் வந்திருக்கு சரிங்களா. அப்படி வந்து கேட்கவே மாட்டாங்க அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு சரிங்களா. அது வந்து அந்த வீடியோல நிறைய கமெண்ட்ஸ்லயே வந்து நிறைய டாக்டர்ஸ் வந்து இல்ல அப்படி ஒன்னு இருக்குன்னு சொல்றதா கமெண்ட் பண்றதா நான் பார்த்தேன். அதை பத்தி எனக்கு டீட்டெயிலா தெரியல. ஆனா அதுல வந்து அவர் ஒன்னு சொல்றாரு, இந்த ஆரிய வைசிய செட்டியார்கள் 18.5 கோடி அப்படிங்கிறாரு. அதுவே ஒரு பொய், நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இந்த 18.5 கோடியில வந்து 226 பேருக்கு மட்டும்தான் வந்து அந்த ஏ செட்டியார் ப்ராப்ளத்தை வந்து அந்த மெடிக்கல் இஷ்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு 220 சம்திங் 200 சொச்சம் பேர்கிட்ட தான் வந்து பிளட் சாம்பிள் வந்து எடுத்தாங்க. இப்போ அதை வச்சு எப்படி 18.5 கோடி மக்களுக்குள்ள மக்கள் தொகைக்கான ஒரு விஷயத்த வந்து தீர்மானிக்க முடியும் அப்படின்னு வந்து அந்த மிஸ்டர் சங்கிகே வந்து சொல்றாரு சரிங்களா. ஆனா ஒரே விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த அவுட் ஆஃப் ஆப்பிரிக்கா தியரி அப்படின்னு ஒன்று சொல்றாங்க இல்லையா, ஆப்பிரிக்கால இருந்து தான் மக்கள் எல்லாரும் வந்து சிந்து வெளியெல்லாம் வந்து அப்புறம் வந்து அது திராவிடர்களை மாதிரி அப்புறம் தென்னிந்தியாவுக்குலாம் வந்தாங்கன்னு சொல்லி ஒரு கதை சொல்றாங்க இல்லையா. அந்த அவுட் ஆஃப் ஆப்பிரிக்கா தியரி ஆய்வுகள்லாம் அந்த பிளட் சாம்பிள்லாம் எடுக்கிறதுக்கு ஒரு எப்படியும் ஒரு 1975களில் அதெல்லாம் பண்ணியிருப்பாங்களா ஒரு அசம்ஷனுக்கு வச்சுக்கோம். அப்போ இன்னும் ஒரு 300 கோடி உலக மக்கள் தொகை இருந்திருக்குமா. இப்போ அந்த 300 கோடியில் வந்து எத்தனை பிளட் சாம்பிள் எடுத்து இந்த அவுட் ஆஃப் ஆப்பிரிக்கா தியரி வந்து உண்மைன்னு சொன்னாங்க. அப்போ அதை வந்து பார்க்கணும்ல. அப்போ வந்துட்டு அதை வந்து அவங்க வந்து ரிவ்யூ பண்ண மாட்டாங்க, அதை அந்த மாதிரி தகவல்கள் எல்லாம் அவங்க வந்து வெளியே சொல்ல மாட்டாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த அவுட் ஆஃப் ஆப்பிரிக்கா தியரியில் வந்து ஹேப்ளோ குரூப் ஆய்வு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து காமிப்பாங்க. நான் வந்து இணையத்தில் வந்து ஒரு 2 ஹேப்ளோ குரூப் ஆய்வுகளை எடுத்து பார்க்கல. அதில் வந்து ஒரு ஹேப்ளோ குரூப்பில் பார்த்தீங்கன்னா பல்லர்களும் வன்னியர்களும் வந்து ஒரே குரூப் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க, ஒரே ஹேப்ளோ குரூப். இன்னொரு ஹேப்ளோ குரூப் ஆய்வில் வந்து பார்த்தீங்கன்னா பல்லர்களோட ஹேப்ளோ குரூப்புக்கும் வன்னியர்களோட ஹேப்ளோ குரூப்புக்கும் சம்பந்தமே வந்து கிடையாது. இப்போ இந்த மாதிரி ஒரு குழப்பம் தரக்கூடிய விஷயங்களெல்லாம் வச்சுட்டு அவுட் ஆஃப் ஆப்பிரிக்கா தியரின்னு ஒன்று வந்து வச்சிருக்கிறாங்க. ஆனால் அதையெல்லாம் வந்து அது அதுக்கான ஒரு தெளிவான பதில்கள் இல்லை. ஏன் இப்படி ரெண்டுக்கும் வந்து கான்ட்ரடிக்டாக வந்து ரிசல்ட் இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, இந்த அவுட் ஆஃப் ஆப்பிரிக்கா பற்றி பேசக்கூடிய இந்த முகநூல் இந்த மாதிரி யூடியூப்ல உள்ளவங்கெல்லாம் போய் கேட்டால் யாருக்குமே வந்து பதிலே வந்து தெரியல. இப்போ அந்த ஆய்வு வந்து எப்படி செய்யப்பட்டது அப்படிங்கிறது வந்து தெரியும். எத்தனை பேர்கிட்ட வந்து சாம்பிள் எடுத்தாங்க, அப்போ உள்ள உலக மக்கள் தொகை எவ்வளோ, அதெல்லாம் வந்து நம்ம தெரியாம இந்த ஆப்ளோ குரூப், அதுவும் ஒரு ஆப்ளோ குரூப் ஆய்வு முடிவுக்கு இன்னொரு ஆப்ளோ குரூப் ஆய்வு முடிவு வேற மாதிரி இருக்கு. இப்போ இதையெல்லாம் வச்சுட்டு வந்து அவுட் ஆஃப் ஆப்பிரிக்கா தியரியை மேலும் மேலும் முட்டுக் கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி குழப்பகரமான சான்றுகளை வச்சு இவங்க கொண்டு போய்கிட்டே இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் இந்த மிஸ்டர் சங்கிக்கே மாதிரி ஆளுங்க, இவர் மட்டும் கிடையாது, இவர மாதிரி நிறைய ஆளுங்க வந்து அதெல்லாம் அதெல்லாம் வந்து ஃபேக்ட் செக்கு எதுவும் வந்து பண்ணுறது இல்லை. ஏன்னா இந்த அவுட் ஆஃப் ஆப்பிரிக்கா தியரியை பொறுத்த வரைக்கும் ஆரியர்களும் சரி திராவிடர்களும் சரி வெளியிருந்து வந்தவங்க தான் தான் வந்து சொல்லுவாங்க, யாரும் பூர்வக்குடிகள் கிடையாதுங்கிறது தான் வந்து இந்த அவுட் ஆஃப் ஆப்பிரிக்கா தியரி சொல்லக்கூடியவங்களோட கான்செப்ட். அப்போ இந்த ஆரிய தியரியை பேசக்கூடியவங்களும் சரி திராவிட தியரியை பேசக்கூடியவங்களும் சரி இந்த அவுட் ஆஃப் ஆப்பிரிக்கா தியரியை ஆதரிக்கிறார். ஏன்னா எல்லாருமே வந்தீர்கள் அப்படின்னு சொல்லிட்டா அப்புறம் தமிழ் தேசியம் பேசுறதுக்கு வந்து அதை அந்த விஷயத்த வந்து காட்டலாம் இல்லையா. அவுட் ஆஃப் ஆப்பிரிக்கா தியரி படி எல்லாரும் ஆப்பிரிக்கால இருந்து வந்த வந்தேரி தான், அப்போ வந்து யாரும் தமிழ் தேசியம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி காமிச்சு எளிதா வந்து திராவிட தரப்புக்கு ஆதரவா மாத்திரலாம்னு சொல்லிட்டு தான் இந்த அவுட் ஆஃப் ஆப்பிரிக்கா தியரியில இந்த மாதிரி உள்ள குழப்பமான விஷயங்களை வெளியெடுத்து பேச மாட்டேங்கிறாங்க சரிங்களா. இப்போ இந்த விஷயத்தையும் வந்து கவனிக்கணும். இந்த சங்கிகை வந்து அவுட் ஆஃப் தி ஆப்பிரிக்கா தியரி மாதிரி விஷயங்களை வந்து ஆதரிக்கிற மாதிரி தான் வந்து பேசுவார் சரிங்களா. இப்போ இந்த விஷயத்தையும் வந்து பார்க்க வேண்டிய தேவை வந்து இருக்குது. அப்போ அந்த மிஸ்டர் சங்கிகையோட நண்பர் ஒருத்தர் வந்து இருக்கார், அவர் வந்து சமீபத்தில் ஒரு திரைப்படம் எடுத்து வந்து வெளியே விட்டார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எயினர்கள் வந்து போரில் வந்து தோக்கடிக்கப்பட்டு நாடோடிகளாக போய் தான் அவங்க எயினர்களாக வந்து மாறுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபிக்ஷன்கள் தான் அந்த டைரக்டருமே நிறையா வீடியோவில் வந்து சொன்னது சரிங்களா. இப்போ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவர் வந்து ஃபேக்ட் செக் பண்ண மாட்டேங்கிறார், அந்த திரைப்படத்தில் வந்த விஷயங்களெல்லாம் வந்து அவர் வந்து ஃபேக்ட் செக் பண்ண மாட்டேங்கிறார்.
அது இத்தனைக்கும் அந்த திரைப்படம் பத்தி பேசல. அவர் வந்து அந்த திரைப்பட இயக்குனர் வந்து அவரோட நண்பர் அப்படின்னு வேற வந்து சொல்லியிருக்காரு. அது ஜென்ரிக்கா சொன்னாரா என்ன அப்படிங்கிறது தெரியல. ஆனா இந்த எயினர்கள் அப்புறமா இந்த திரைப்படத்தை விட்டுருவான். ஜென்ரிக்கா வந்து குறவர்கள் மாதிரி மலை சார்ந்த மலைவாழ் பழங்குடிகளை கூட நாடோடிகள்னு சொல்ற வழக்கம் வந்து நிறைய ஆய்வாளர்கள் கிட்ட வந்து இருக்குது. இதுவுமே வந்து அவுட் ஆஃப் ஆப்பிரிக்காவுக்கு ஆதரவா தான் போய் வந்து முடியும். ஆனா உண்மைக்கும் பாத்தீங்கன்னா தமிழ் இலக்கியங்கள்ல சங்க தமிழ் இலக்கியங்கள்ல கருப்பொருள் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் வந்து உண்டு. சரிங்களா, நான் கூட என்னோட சேனல்ல வந்து எயினர் குறவர்கள் நாடோடிகளா அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதுக்கான பிளேலிஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். இந்த வீடியோவை முடிச்சுட்டு போய் எடுத்து பாருங்க. அதுல என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, இந்த குறவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் குறிஞ்சி நிலத்துல வந்து சீரூர் அப்படிங்கிற ஊர் முறையை உருவாக்கி அதுல வந்து கிழங்குகள் எல்லாம் வந்து விவசாயம் பண்ணி ஒரு பூர்வ குடிகளா ஒரு நிலைத்த குடிகளா தான் குறவர்கள் வந்து வாழ்ந்திருக்காங்க. சரிங்களா, இப்ப தமிழர்கள் வந்து குறிஞ்சியில இருக்கையிலேயே வந்துட்டு அவங்க வந்து அந்த கிழங்கு விவசாயம் எல்லாம் பண்ணிட்டு சீரூர் சிறுகுடி இந்த மாதிரி ஊர்கள் எல்லாம் வச்சுட்டு அவங்க வந்து பூர்வ குடிகளாவே தான் வந்து வாழ்ந்திருக்காங்க. அதே மாதிரி எயினர்கள் வந்து பாத்தீங்கன்னா மித்த குடிகளாவது வந்து ஏதாவது வந்து இயற்கை சீற்றம் வந்துச்சுன்னா வேற இடத்துக்கு வந்து போவாங்க. ஆனா இந்த எயினர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து என்ன ஆனாலும் தன்னோட நிலத்துக்கு என்ன ஆனாலும் வேற இடத்துக்கே வந்து போக மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அதுக்கும் சங்க இலக்கியங்கள் இருந்தே சான்று சொல்லியிருப்பேன். இந்த எயினர்கள் பேரு வந்து புலவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மூணு பேருக்கு எனக்கு தெரிஞ்சு வருது, வேற யாருக்கும் வருதான்னு எனக்கு தெரியல. குறமகள் இளவேனியார், குறமகள் குறியேனியார் அப்படின்னு ரெண்டு பெண் புலவர்களை வந்து சொல்றாங்க. அதுல இந்த குறியேனியார்ங்க பேரை பார்த்தாலே அவங்க குறி சொல்றவங்க. இன்னைக்கு குறவர்கள் வந்து நிறைய பேர் வந்து ஜோசியம் வந்து பாக்குறாங்க. சரிங்களா, அந்த குறியேனியார்ங்கிறதுல உள்ள எயினி அப்படிங்கிறத எயினருங்கிறத வந்து குறிக்குது. அப்ப குறவர்கள் வந்து எயினர்களா வந்து மாறுறாங்க. குறவர்கள் குறிஞ்சி திணையை சேர்ந்தவங்க, எயினர்கள் பாளையத்திணையை சேர்ந்தவங்க. இப்ப குறிஞ்சி வந்து பாளையம் மாறையில குறவர்கள் தான் எயினர்களா வந்து மாறுறாங்க. சரிங்களா, அதே மாதிரி சங்க இலக்கியத்துல பாத்தீங்கன்னா ஆய் எயினன் சொல்லி ஒரு அரசர் வந்து உண்டு. இந்த ஆயருங்கவங்க முல்லை நிலத்தை சேர்ந்த வேளிர்கள், இவங்க முல்லை நிலத்து குடிகள். சரிங்களா, இவங்களுக்கும் எயினர் அப்படின்னு அந்த பேரு வந்து வருது. சரிங்களா, இப்போ முல்லையில உள்ள திணை வந்து பாளையம் மாறையில அவங்க வந்து எயினர் அப்படிங்கிற ஒரு நிலையை வந்து அடைகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ சங்க இலக்கியங்கள்ல அப்புறம் வந்து நிறைய அது சார்ந்த இலக்கியங்கள்ல சொல்லப்படுறபடி குறிஞ்சியும் முல்லையும் முறைமையின் திறந்து பாளையன்னும் படிமம் கொல்லும் அப்படிங்கறதுதான் உண்மை அப்படின்னு தெரியாது. பாளைங்கிறது படிமம் தான், அது வந்து ஒரு நிரந்தர நிலம் கிடையாது. குறிஞ்சியும் முல்லையும் வந்து இப்போ ஆறு வந்து திசை திரும்பிச்சினாலோ இல்லை இயற்கை சீற்றங்களால எதுவும் பெரிய வெள்ளம் வந்துச்சுனாலோ அந்த நிலங்கள் மேல பெரிய படிமம் வந்து படிஞ்சிருக்கலாம். அதனால கொஞ்ச நாள் வந்து அந்த இயற்கை சூழல்கள் அந்த வெஜிடேஷனுக்கான அந்த கிளைமேட்டு அந்த சாயல் அதுலலாம் ஏதாவது பிரச்சனை வந்திருக்கலாம். அதனால அது கொஞ்ச காலத்துல வந்து வறண்ட பூமியா வந்து இருக்கும். அப்ப வந்து குறவர்களும் இந்த முல்லை நிலத்தை சேர்ந்த ஆயர்களும் குறிஞ்சி நிலத்தை சேர்ந்த குறவர்களும் தான் வந்து அந்த பாளைய நிலத்துல வந்து எயினர்களா வந்து இருக்கிறாங்க. இப்போ பழையபடி வந்து அது பேக் டு முல்லை இல்ல பழையபடி வந்து குறிஞ்சி நிலமா ஒரு சில காலகட்டத்துக்கு அப்புறம் மாறினதுக்கு அப்புறம் அவங்க பழையபடி ஆநிறை தொழிலுக்கும் குறிஞ்சியில உள்ள வேட்டையாடுதல் தேன் சேகரித்தல் இந்த தொழில் எல்லாம் நோக்கி போக ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா குறவர்களும் ஆயர்களும் தான் அந்த தன்னோட நிலத்துக்கு வந்து இயற்கை சீற்றங்களால ஏதாவது பிரச்சனை வந்தாலும் நாங்க அங்கே தான் இருப்போம்னு சொல்லிட்டு அவங்க எயினர் நிலையை வந்து வச்சுக்கிட்டு எயினர்னு பேர் வச்சுக்கிட்டு கொள்ளையடிச்சாவது ஆரளைத்தாவது தன்னோட நிலத்துல தான் இருப்பேன்னு சொல்லி உறுதியா இருந்தவங்க. சரிங்களா, ஆனா அவங்கள வந்து போர்ல தோக்கடிக்கப்பட்டு நாடோடிகளா போனவங்கன்னு சொல்லி ஒருத்தர் ஃபிக்ஷன்னு சொல்லி படம் எடுக்கிறாரு. அந்த படத்தை பத்தி எந்த ரிசர்ச்சும் பண்ணாம அந்த மிஸ்டர் சங்கிகேயும் அதுக்கு ஆதரவா வந்து எழுதுறாரு. இதனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து இந்த திரைப்பட இயக்குநர்கள் இவங்களை மட்டும் நாம சொல்ல முடியாது. ஆனா நம்ம பழைய ஆய்வாளர்கள் யாரை எடுத்துக்கிட்டாலும் குறிஞ்சி நிலக்குறவர்கள் நாடோடிகள் அப்படின்னா வந்து நம்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தகவல்கள்லாம் எப்படி ஆய்வாளர்கள் கிட்ட பரப்பப்படுதுன்னா அதுவும் இந்த அவுட் ஆஃப் ஆப்பிரிக்கா தியரியை ஒட்டி தான் இந்த தகவல்களுமே வந்து ஆய்வு தளத்துல வந்து வருது. எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மலை சார்ந்த பழங்குடிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் நாடோடிகள்ங்கிறதே முத பொய். ஏன் அப்படின்னா நீங்க வந்து இந்த மலை சார்ந்த பழங்குடிகள் நாடோடிகள் அப்படின்னு இந்த ஆய்வாளர்கள் வந்து எப்படி முடிவுக்கு வராங்க அப்படின்னா, இந்த நீங்க மேப்ல வந்து பாத்தீங்கன்னு வைங்களேன் உலக வரைபடத்துல அதுல வந்து கடகரேகை மகர ரேகைன்னு இருக்கும். இதுல வந்துட்டு அந்த நிலநடுக்கோடுக்கு மேல உள்ள அந்த ரேகைக்கு வெளிப்புற பகுதிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னு வைங்களேன் அங்க இருந்த மலைவாழ் குடிகளுக்கு எல்லாம் வந்து உணவு வந்து அதிகமா கிடைக்காது. ஏன்னா அங்கெல்லாம் ஒரு காலத்துல பனியுகம் இருந்த காலகட்டத்துல அங்க வெஜிடேஷனுங்கிற
அந்த காய்கறிகளை விளைவிக்க கூடிய நிலங்கள் வந்து அந்த தன்மையெல்லாம் வந்து மிக குறைவா தான் இருந்தது. ஆனால் அங்க உள்ள அந்த குறிஞ்சி நிலக்கொடிகள்லாம் வந்து ஒரு நோமேட்ஸா நாடோடிகளா எல்லா இடத்துக்கும் மாறி மாறி வந்து போயிட்டு இருந்தாங்க, சரிங்களா? ஆனால் அதை வச்சுட்டு ஆய்வாளர்கள் வந்து என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா, உலகத்துல உள்ள அத்தனை குறிஞ்சி நில கொடிகளும் வந்துட்டு நாடோடிகள் அப்படின்னு வந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இலக்கியங்கள்ல சொல்லப்பட்ட இந்த கருப்பொருள் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் பத்தி உலக இலக்கியங்கள்ல அவங்க ஆய்வு செஞ்சாங்களா அப்படிங்கிறது தெரியல. தமிழ்ல வந்து குறிப்பா அந்த மாதிரி விஷயங்களை வந்து தமிழ் ஆய்வாளர்களும் சரி, இல்ல உலக நாடுகள்ல இருந்துட்டு தமிழை பத்தி, தமிழர் பழங்குடிகளை பத்தி ஆய்வு செஞ்ச ஆய்வாளர்கள் யாரும் சரி, இவங்க இலக்கியத்துல உள்ள கருப்பொருளை வந்து பார்க்க தவறிட்டாங்க. ஏன்னா இலக்கியத்துல வந்து கருப்பொருள்ங்கிறது அதுல ஊரும் வந்து அடக்கம், மக்களோட இருப்பிடம். அதுல வந்து இவங்க சீரூர் சிறுகுடி அப்படிங்கிறது குறிஞ்சி நிலத்தோட நிலப்பகுதியா வந்து சொல்றாங்க. இப்போ இந்த ஊர் குடி அப்படிங்கிறதே ஒரு நிரந்தரமான குடிமக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி அப்படிங்கிறது தான் வந்து குறிக்கும், சரிங்களா? மருத நிலத்துல வந்து அது பேரூரா வளர்ந்தது, அது வேற விஷயம். இப்போ குறிஞ்சியில இருந்தே வந்து மக்கள் வந்துட்டு ஒரு நிலைத்த குடிகளாக தான் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் விஷயம். அப்புறம் இந்த மிஸ்டர் சங்கிகேலாம் வந்து எதனால இந்த மாதிரி தப்பான தகவலை பரப்ப வேண்டியிருக்கு, அதே மாதிரி இந்த திரைப்படத்தை வந்து எயினர்கள்னா வந்து நாடோடிகள்ங்கிற மாதிரி திரைப்படங்களை வந்து ஏன் எழுத வேண்டியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அவுட் ஆஃப் ஆப்ரிக்கா ஒட்டியே எல்லா ஆய்வாளர்களும் வந்து இன்னமும் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அவுட் ஆஃப் ஆப்ரிக்காவில் செய்யப்பட்ட ஆய்வுகள்லாம் சரியானது தானான்னு வந்து கேள்வி எழுப்பதுக்கே வந்து தயாரா இல்லை நிறைய ஆய்வாளர்கள் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்குறோம். அதனால தான் இந்த மாதிரி தவறான தகவல்கள் பரவுது. அதை வந்து ஒழுங்கா ரிவ்யூ பண்ணாத இந்த சங்கிகே மாதிரி யூடியூப் சேனல் நடத்துறவங்க அதை தான் வந்து உண்மைன்னு சொல்லி பரப்பிட்டு இருக்காங்க. அவங்க வந்து எந்த சோர்ஸ்ல இருந்து அந்த ஆய்வை எடுத்தாங்க, எந்த எந்தெந்த நிலப்பரப்புல எல்லாம் செஞ்சாங்க, 18.5 கோடிக்கு 226 பேரை மட்டும் ஆய்வு செஞ்சு எடுத்துட்டு நீங்க எப்படி ஏஎச்டிஆர் ப்ராப்ளமா சொல்லலாம், அது வந்து ஒரு வேலிடான ஆய்வு இல்லைன்னு சொல்லக்கூடிய சங்கிகே, இந்த அவுட் ஆஃப் ஆப்ரிக்கா தியரிக்கு வந்து எத்தனை பேரை வந்து ஆய்வு செஞ்சாங்க, அப்போ அந்த அந்த ரேஷியோ வந்து சரிதானான்னு சொல்லிட்டு இது வரைக்கும் எதுவும் ரிவ்யூ பண்ண மாதிரியே தெரியல. ஏன்னா அதெல்லாம் ரிவ்யூ பண்ணா இப்போ அவுட் ஆஃப் ஆப்ரிக்கா தியரி பொய்ன்னு ஒரு வேலை தெரிய வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் தனக்கு கிடைக்க வேண்டிய அந்த திராவிட தரப்பு ஆதரவு எல்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சேஃப்டி சோன்லேயே அவர் இருந்துகிட்டு தான் தன்னோட தகவல்கள் எல்லாம் அவர் எடுத்து வந்து போட்டுக்கிட்டு இருக்கிறார், சரிங்களா? இப்போ அந்த விஷயத்தையும் வந்து இங்க வந்து பார்க்கணும். இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, மருத்துவர்கிட்ட போயிட்டு இந்த ஒருத்தர் வந்து தன்னை வந்து ஆரிய வைசிய செட்டியார் அப்படின்னு சொல்றாருன்னா, மருத்துவர் வந்து எப்படி அதை உறுதிப்படுத்துவாரு அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேக்குறாரு. இப்ப எனக்கு என்ன கேட்க தோணுது அப்படின்னா, அதே வீடியோல அவர் சொல்றாரு ஆரிய வைசிய செட்டியார்களோட மக்கள் தொகை வந்து 18.5 கோடின்னு, அதுவே ஒரு உருட்டு, ஆரியருக்கு ஆதரவான உருட்டு. அது அவர் உருட்டி இருக்காரு, சரி இருந்தாலும் பரவாயில்ல, அது ஏதோ தெரியாம அந்த வாட்ஸ்அப்பை வந்து நம்பிட்டு அவர் வந்து அவரோட முன்னோரான ராமசாமி நயினார் சொல்றதெல்லாம் வந்துட்டு உண்மைன்னு நினைச்சிட்டு அவர் இருக்காரு போல, அதை நம்பி அவர் சொல்லிட்டாருன்னு கூட வச்சுக்கோம். ஆனா அவர் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி ஆரிய வைசிய செட்டியார்னு தன்னை ஒருத்தர் சொல்லல, அது எப்படி வந்து மருத்துவர் உறுதிப்படுத்துவாரு அப்படின்னு வந்து கேக்குறாங்க இல்லையா. இப்ப நான் கேக்குறேன், 18.5 கோடி ஆரிய வைசிய செட்டியார்னு ஏதோ வாட்ஸ்அப் வந்திய நோக்கி இவர் வந்து அதை பார்த்துட்டு வந்து சொல்றாரு, சரிங்களா? இப்ப அந்த 18.5 கோடி மக்களும் ஆரிய வைசிய செட்டியாருங்கள் தான் இவர் எப்படி கண்டுபிடிச்சாரு, ஒரு கேள்வி வரும்ல, அதை எப்படி கண்டுபிடிச்சிருப்பாரு தெரியுமா? நான் வந்து சொல்றேன். இப்போ இவங்களோட முன்னோர்களான அந்த இவங்க திராவிட கருத்தியல் பேசக்கூடியவங்களோட தலைவராக கருதப்படக்கூடிய ராமசாமி நயினா இருக்கார் இல்லையா, அவர் வந்து இதுக்குன்னு ஒரு ஆய்வு முறையை வந்து வச்சிருக்காரு. அது வந்து என்னன்னா, நம்ம வந்து ஏதாவது தமிழ் தேசியவாதிகள் ஏதாவது பிற மொழியாளர்களோட ஆதிக்கத்தை வந்து வெளியே வந்து காட்டுறதுக்கு, நம்ம வந்து தமிழ் தேசியத்துக்கு எதிராக பேசக்கூடிய பிற மொழியாளர்களை வந்து எந்த சமூகம்னு கேட்கறது வந்து வழக்கம். இப்போ வந்து அவங்க என்ன வழக்கமா பதில் சொல்லுவாங்கன்னா, நான் என்னோட யூரின் சாம்பிளை வந்து உன் வீட்டுக்கு அனுப்புறேன், நீ வந்து அதை வந்து கண்டுபிடிச்சு நான் என்ன சமூகம்னு சொல்லு அப்படின்னு வந்து பொதுவா சொல்லுவாங்க, சரிங்களா? அப்ப வந்து அவங்க அப்படி கேட்கறத வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நாம தமிழ் தேசியவாதிகள்லாம் என்ன பண்ணுவோம், கம்யூனிட்டி சர்டிபிகேட் தான் கேட்போம். அதுல நிறைய ஃப்ராடு பண்ணலாம், நான் இல்லைன்னு சொல்ல, அப்படி ஃப்ராடு பண்ணா அவனை வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ள தூக்கி போட வேண்டியதான், அது வந்து வேற விஷயம், அது சட்டம் சார்ந்த விஷயம். ஆனா கம்யூனிட்டி சர்டிபிகேட்டை வச்சுதான் வந்து நாம வந்து அதை சொல்ல முடியும், சரியா? அப்போ வந்துட்டு இந்த ஆனா திராவிடர்கள் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, யூரினை வந்து நான் வந்து டெஸ்ட் எடுத்து தரேன்னு சொல்லுவாங்க. அப்படி வச்சு அதை வச்சு கம்யூனிட்டி கண்டுபிடிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ராமசாமி நயினா வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, இந்த மாதிரி யூரின் டெஸ்ட்டை வந்து அப்படியே எடுத்து 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 தான் யார் யாரெல்லாம் ஆரியர்கள்னு அவர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷல் முறையை வந்து உருவாக்கி வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன்.
ஏன்னா வந்து ஒரு தடவை வந்து ராஜாஜி வந்து அவங்களுக்கும் உங்களுக்கும் உள்ள நட்பு எப்படின்னு வந்து கேட்கல, ராமசாமி நைனா கிட்ட கேட்கல. அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நானும் அவரு கன்னடருங்கனால எங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரு நட்பு இருக்குன்னு சொன்னதா வந்து ஒரு தகவல். ராஜாஜி வந்து கன்னடர்னு எப்படி ராமசாமி நைனா வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு? ஒருவேளை அவர் யூரினை வந்து வாங்கி கையில பிடிச்சி அது வந்து என்னன்னு வந்து கண்டுபிடிச்சு கன்னடர்னு சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அந்த அவங்களோட பக்த கோடிகளான அந்த சிஷியர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா எந்த சமூகம்னு கேட்டா கம்யூனிட்டி சர்டிபிகேட்டை பத்தி சொல்லாம இவங்க வந்து யூரின் டெஸ்ட்டை வந்து நான் அவங்க வீட்டுக்கு அனுப்புறேன், அதை வச்சு கண்டுபிடின்னு சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களோட குருக்கள்லாம் சொல்லி கொடுத்தபடி தானே அவங்க வந்து இது பண்ணுவாங்க. அப்ப வந்து இந்த மிஸ்டர் ஜி கேக்கு வந்து அந்த தகவலை கொடுத்தவர் வந்து 18 கோடியோட மக்களோட யூரினை வந்து புடிச்சிட்டு வந்து அவங்க எல்லாம் வந்து ஆரிய வைசிய செட்டியார்னு கண்டுபிடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். இப்படித்தான் கண்டுபிடிச்சிருக்க முடியும் அவங்களால. நம்ம எல்லாம் அப்படி தமிழ் தேசியவாதிகள்லாம் அப்படி சொல்றது கிடையாது. இப்போ இந்த ஆரிய தரப்பு இல்ல ஆரியத்துக்கு கிளையான அதுக்கு ஆதரவான தகவல்களை திரட்டி கொடுக்கக்கூடிய அந்த சங்கிக்கு, அதாவது தன்னை திராவிடர்னு சொல்லக்கூடிய ஆரிய கிளை திராவிட பிரிவை சேர்ந்த இந்த சங்கிக்கு மாதிரி ஆளுங்கள்லாம் வந்துட்டு இப்படிதான் வந்து யூரினா வந்து டெஸ்ட் எடுத்து அவங்களோட முறைப்படி இவங்க எல்லாம் ஆரிய வைசிய செட்டியார்னு வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க போல. ஆரியர்களோட யூரின் மேல அவங்களுக்கு அப்படி என்ன பற்றுன்னு வந்து தெரியல. இது வந்து அந்த சங்கிகையை மட்டும் சொல்லல, நிறைய விவாதங்கள்ல இதை வந்து நம்ம பார்க்க முடியும். திராவிடர்கள் வந்து அவங்களோட சமூகம் என்ன அப்படின்னு கேட்டா அது வந்து நம்ம எதுக்கு கேட்கிறோம்னா அதுல தெலுங்கர்கள் வந்து நிறைய ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க, அதுல ஆதிக்கத்துல இருக்கக்கூடியவங்க எல்லாம் தெலுங்கர்கள்னு காட்டுறதுக்கு வந்து நம்ம கேட்கிறோம். அது சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா அதை என்னால சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதை கடந்து போயிடலாம். அதை விட்டுட்டு யூரின் டெஸ்ட் அப்படின்லாம் சொல்ல பார்த்தா அவங்க வந்து யூரின் டெஸ்ட்டை வச்சு தான் வந்துட்டு யார் எந்த இனம்னு கண்டுபிடிப்பாங்கன்றது நமக்கு தெரியுது. அந்த முறை எப்படிங்கிறது வந்து அதை நமக்கு தெரிஞ்சுக்க தேவையில்லை, ஏன்னா அவங்க தான் அதில் வந்து ஸ்பெஷலிஸ்ட் சரிங்களா. அந்த முறையெல்லாம் எப்படின்னு சொல்லிட்டு சங்கி கேட்டெல்லாம் போய் கேட்டுக்கிட்டு இருக்காதிங்க, அதெல்லாம் வந்து பார்த்து வந்து நடந்துக்கோங்க. அப்போ இந்த இந்த விஷயம் வந்து இந்த சங்கிக்கை மூலமாகவும் நமக்கு வந்து நிரூபணம் ஆகுது. என்னதுன்னா இந்த ஆரியர்களோட கிளை கருத்தியல் தான் இந்த திராவிட கருத்தியல் அப்படிங்கிறது. ஏன்னா தன்னை வந்து பகுத்தறிவாளர்கள் ராமசாமி வழியை பின்பற்றக்கூடியவர்கள் இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இந்த ஆரிய வைசிய செட்டியார்கள் ஆரியர்கள்ல ஒரு ரொம்ப கம்மியான பெர்சன்டேஜ் இந்தியாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்கள வந்து 18 கோடின்னு வந்து உருட்டியிருக்காங்க அப்படின்னா அப்போ வந்து இவங்க ஆரியத்துக்கு ஆதரவான தகவல்களை தான் வந்து இவங்க எடுத்து அதை வாட்ஸ்அப் வந்திகளெல்லாம் நம்பி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க கிட்ட கேட்டால் இவங்க தான் வந்து பிராமணர்களை எதிர்க்கிறோம் ஆரியர்களை வந்து எதிர்க்கிறோம்னு சொல்லிட்டு நம்ம கிட்டே வந்து ஏமாத்திட்டு இருப்பாங்க. ஆக 2500 வருஷங்களா நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆரியர்களுக்கு உதவக்கூடிய தமிழர்களோட அடையாளங்களை எல்லாத்தையும் ஆரியர்களுக்கு தூக்கி கொடுக்கக்கூடிய ஒரு கருத்தியலா தான் வந்து இந்த திராவிட கருத்தியல் இருக்குங்கிறது இந்த மிஸ்டர் சங்கிக்கு அவர் மண்டைக்குள்ள இருக்கக்கூடிய கருத்தியல், அவர் எதை எதெல்லாம் உண்மைன்னு நம்பி பரப்புறாரோ அதுக்கு பின்னாடி உள்ள பின்புலம் இது அத்தனையுமே வந்து ஆரியத்துக்கு ஆதரவாக தான் இருக்கு அப்படிங்கிறது சங்கிக்கை மூலமாகவும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த இந்த மாதிரி விஷயங்களை வேற நிறைய பேர் நிரூபிச்சிருக்கிறாங்க, அதே மாதிரி சங்கிக்கையும் வந்து நிரூபிச்சுட்டு போயிருக்காரு அப்படின்னு வந்து நாம எடுத்துக்கலாம். நிறைய பேர் அவரை வந்து திராவிட கே அப்படின்னு வந்து சொல்றாங்க. திராவிடமே வந்து ஆரிய கிளை தான், ஆரிய சங்கிகளின் கிளைனால நான் வந்து அவரை வந்து சங்கிக்கை அப்படின்னு வந்து சொல்றேன் சரிங்களா. இந்த மாதிரி தான் வந்து நாம இதை வந்து இனிமே அணுக வந்து கத்துக்கலாம். ஆரியர்களுக்கு ஆதரவாக தான் கடைசி வர திராவிடர்கள் வந்து பேசிட்டு இருப்பாங்க. திராவிடங்கிற சொல்லே வந்து ஆரிய சொல் தானே இல்லையா, அப்போ அதுல டெவலப் பண்ணக்கூடிய கருத்தியலும் வந்து ஆரியர்களுக்கு ஆதரவாக தான் இருக்கும் அப்படிங்கிறது இவர் மூலமாகவும் வந்து நாம தெரிஞ்சுக்கலாம். நம்ம காணொலியோட முடிவு பகுதிக்கு வந்துட்டோம். நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி என்னோட நான் வெளியிட்ட ஈழத்து வரலாறு, ஈழமே தமிழர்களோட உரிமை சார்ந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறத வரலாற்று சான்றுகள் அடிப்படையில் சொன்ன புக்கை வந்து காசு கொடுத்து வாங்க முடிஞ்சவங்க வாங்கி படிங்க. அதே மாதிரி காசு கொடுத்து வாங்க முடியாதவங்க தமிழ் தேசிய தொல்லியல்னு சொல்லிட்டு ஒரு தனி பிளேலிஸ்ட் போட்டிருக்கேன், அதில் இந்த சங்ககால ஈழத்தில் பாண்டியர் ஆட்சின்னு வந்து ஒரு வீடியோ இருக்கும். அதை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த நூலில் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து இருக்கும். அதே மாதிரி தமிழ் தேசிய திரை விமர்சனங்கள், தமிழ் தேசிய பார்வையில் அரசியல் விமர்சனங்கள் இதுக்கான பிளேலிஸ்ட்டும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஆக அதெல்லாம் வந்து முடிஞ்சளவு நேரம் கிடைக்கல எல்லாத்தையும் வந்து எடுத்து பாருங்க. அப்போ நான் இதில் சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய இதுக்கு வந்து வரலாற்று சான்றுகள்லாம் வந்து சொல்லியிருப்பேன் சரிங்களா. அதெல்லாம் வந்து நிறைய வரிகளாக கூட அந்த பழைய வீடியோலலாம் அதெல்லாம் நேரம் கிடைக்கல வந்து எடுத்து பாருங்க. நம்ம அடுத்த ஒரு காணொலியில் தமிழ் தேசிய பார்வையில் ஒரு வரலாறு இல்லை இந்த அரசியல் சார்ந்த விஷயங்களையோ இல்லை திரைப்படங்கள் சார்ந்த விஷயங்களையோ தமிழ் தேசிய பார்வையில்
விமர்சிக்கக்கூடிய அடுத்த ஒரு காணொலியில் நாம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.